ஓகே ரைட். ஜஸ்ட் நம்ம இனிஷியலா சொல்ல வேண்டிய சில முக்கியமான விதிமுறைகளையும் ஞாபகப்படுத்திக்கலாம், அதை டச் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். பொதுவா நம்ம மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வாய்ப்பு, ட்ரேடிங் ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் இருந்தா எப்படி உங்க போர்ட்போலியோ நீங்க தயார் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு இன்புட் உங்ககிட்ட இங்க இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி ஒரு பல்க் அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு போர்ட்போலியோ நீங்க தயார் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். உங்களுக்கான ஒரு போர்ட்போலியோ இல்ல நான் இதுவே பண்ணல இது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் சம் மந்த்லி சேவிங். அதை வச்சு நீங்க உங்களுடைய ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் ஒரு சின்ன போர்ட்போலியோ ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓகே. சோ போர்ட்போலியோ பத்தி சொல்லும் போது ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனி நம்ம எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஒரு பிஎன்எல் படிக்கணும், கொஞ்சம் அதனுடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லதுன்றது உங்களுக்கு நான் நினைவுபடுத்திட்டே இருக்கிறேன். எக்ஸ்ட்ரா கிளாஸ்லயும் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ அடுத்தது ட்ரேடிங்குள்ள வரும். ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அங்கேயும் ரெண்டு வகை, ஸ்விங் ட்ரேடிங், டே ட்ரேடிங். ரைட் மைண்ட் செட் ட்ரேடிங் சொல்லும் போது ரைட் மைண்ட் செட் வேணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் வேணும், என்ட்ரி எக்ஸிட்டுக்கான பிளானும் வேணும்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக ட்ரேட் பண்ணும்போது நம்ம இந்த ரிஸ்க் எவ்வளோ எடுக்கணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 20 ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்கணும். சப்போர்ட் ரிசன்ஸ் தான் நம்ம பயன்படுத்தி வியாபாரம் பண்ண போறோம். லாங் போகணும்னு சொல்லும்போது ரிசன்ஸ் தாண்டும் போது போகலாம். ஒருவேளை அப்புறம் ஒரு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சப்போர்ட் கிட்ட கூட இன்னொரு இடம் லாங் போலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனுமதி கொடுத்தா ரெண்டுக்குமே ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் கீழே போடும் சொல்லியிருக்கேன். சில சமயம் ஜாக்பாட் பை சொல்றேன், சப்போர்ட்ல இருந்து ஒரு யூ-டர்ன் கீழே வந்து யூ-டர்ன் அடிச்சு மேலே போகும்போது பெரிய ஏற்றம் வரலாம். ஷார்ட் எப்போ பண்ணுவோம், சப்போர்ட் உடைக்கும் போதும் ரெசிஸ்டன்ஸ் அடிச்சு வரும்போது ஷார்ட் போகும், ரெண்டுக்குமே ஸ்டாப் லாஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போடணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம ட்ரேடிங் ஜோன் அப்படின்றது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் பண்ணணும், நடுவில் பண்ணக்கூடாது. அதை நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன். விதிமுறைகளை மறக்க கூடாது. சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்க மாட்டேன், வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபடுவேன், கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுப்பேன், 10-3 தப்பானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இங்கே நினைவுபடுத்திருக்கிறேன். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய என்ட்ரிக்காக காத்திருந்து அப்புறம் என்ட்ரி பண்ணணும், அவசரப்படக்கூடாது, நிறைய ட்ரேட் பண்ணுறதை தவிர்க்கணும். அடுத்தது கேப்பை பார்க்கும்போது இறங்கி முடிவதும் கேப்டவுன் நம்ம ஏறி முடிவதையும் பார்க்கணும். இருந்தாலும் முதல் ஹாஃப் அன் அவர் 1 hour கூட வெயிட் பண்ணி அதனுடைய ஹை லோவர் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் வியாபாரம் பண்ணுறதை கூட நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம். பொதுவாக நம்ம கவர் பண்ணும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ரொட்டீனை பண்ணுவோம் இல்லையா, அதில் நான் பண்ண ரொட்டீனை பார்க்க போகிறேன். அதனால் சார்ட்டுக்கு நம்ம மாற போகிறோம். இப்போது வந்து சார்ட்டுக்கு நான் மாற போகிறேன். ஓகே, சார்ட் இருக்கிற ஜோனுக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். உங்களுக்கு சார்ட் விசிபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லணும். நான் நிஃப்டி சார்ட் எடுக்கிறேன். இப்போ ஓகே, இப்ப நிஃப்டியோட சார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த சார்ட் உங்களுக்கு விசிபிளா இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்க எனக்கு சொல்லணும். நிஃப்டி சார்ட் உங்களுக்கு விசிபிளா இருக்கா, நான் பேசுறதும் உங்களுக்கு கேக்குதா? இல்லைன்னா ஏவி ஓகே போட்டுருங்க எல்லாருமே. ஆடியோ வீடியோ ஓகே, எஸ் எஸ் எஸ், ஆல் கிளியர், குட். செல்வராஜ் சார் போட்டிருக்காங்க, குட். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு நான் சொல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையான இடத்துலையும் இருக்கிறோம் அப்படின்றது கூட நான் சொல்றேன். ஓகே, ஸோ ரொம்ப ஜாக்கிரதை. முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் பண்ணும்போது டோன்ட் கேரி ஹோம் யுவர் பொசிஷன். முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ராடே முடிச்சிருங்க ட்ரேடரா இருந்தால் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேரி பண்ணாதீங்க பொசிஷனை அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ஏன் கேரி பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படின்றது இங்க பார்க்கும்போது நமக்கு
கொஞ்சம் யோசனையாக இருக்கு. இந்த உச்சம் அப்படின்றது தக்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது மேல ஏறின பிறகு, நான் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், இந்த உச்சம் அப்படின்றது தொட்ட பிறகு இதனால ஒரு புதிய உச்சத்தை தோற்றுவிக்க முடியவில்லை. சோ டே ஒன், டே டூ, டே த்ரீ, டே ஃபோர், டே ஃபைவ், டே சிக்ஸ், டே செவன், இந்த செவன் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு ஒரு அட்டெம்ப்ட் கூட நடந்தது, இந்த கீழ் எல்லை உடைக்கிறதுக்கான அட்டெம்ப்ட் கூட நடந்தது. அது வந்து இப்போதைக்கு உள்ள நிக்குது. பட் டுமாரோ இந்த ஒரு சப்போர்ட் லெவல் உடைக்கப்பட்டால் அப்படின்னு நம்ம பேசும்போது மிகப்பெரிய இறக்கங்கள் வரலாம், வலிமையான இறக்கங்கள் வரலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்க வந்து உஷாரா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன், காஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சோ இப்போதைக்கு நிப்டியினுடைய நிலவரம் அப்படின்றத தாண்டி ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஓகே, சோ இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் ட்ரெண்ட் நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும், ராஜ்குமார் சார் கேட்ட இப்ப ட்ரெண்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும் பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சுதான் ஒரு மணி போட்டுட்டே வரேன் இல்லையா, இந்த பாட்டம்லாம் கனெக்ட் பண்ணி வரையக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன், இது வந்து கடைசியில இங்க இருக்கக்கூடிய பாட்டம்ல கனெக்ட் பண்றேன், அடுத்து இன்னும் கொஞ்சம் மேல இந்த பாட்டம், அடுத்து இந்த பாட்டம்ல கனெக்ட் பண்றேன். ஸோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு ஒரு குரூஷியல் பாயிண்ட். இந்த குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான் போட்டிருக்க ஹரிசான்டல் லைனும் சரி, இல்லை அப்ட்ரெண்ட் லைனும் சரி, ரெண்டுமே இந்த இடத்துல கிராஸ் ஆகுது பாக்குறீங்க. குரூஷியல் ஏரியா 11,600 அப்படின்ற இந்த ஏரியா மிக மிக குரூஷியலான ஏரியா. ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட மென்ஷன் பண்றதா இருந்தா ஃபியூச்சர்ஸ் நிப்டி 11,600 இஸ் அ க்ரூஷியல் ஏரியா. ஓகே, சோ பிலோ 11,600 தட் குட் பி அ ஸ்ட்ராங் ஃபால். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இந்த 7 நாளா நடந்த ஃபைட்ல ஒருவேளை இஃப் பியர்ஸ் then definitely it will lead to a big fall. So இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே சமயம் we don't rule out anything, மேல போக கூடாதுன்ற கட்டாயம் இல்லை, ஆனால் இருக்கிற சிச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு தூரம் ஏறின பிறகு ஏற இங்க திணறும் பொழுது இதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன நேர 350 கூட வந்துடலாம். So below 11,600, okay, even we have the target. So futures Nifty below 11,600, நேரா நம்ம இந்த டார்கெட் எதை பார்க்கலாம், 11,350. So this could be the ideal target if it breaks. But upside is historical levels, okay, once it crosses the 11,830-840. And these are all historical levels. அதுக்கு நம்ம லெவல சொல்ல வேண்டியது இல்லை. Things are now like still have a big moves. But இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பார்க்கும்பொழுது இன்னியோட க்ளோசிங் பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் தெரிகிறது. இது எப்படி நம்ம இன்ட்ராடே பண்ணலாம், பொசிஷன் பண்ணலாம்ன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். நான் 60 minutes சார்ட்டுக்கு போறேன். நான் இந்த 60 minute சார்ட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெளிவா தெரியும். நம்ம கிளாஸ்ல படிச்ச விஷயங்கள் ட்ரெண்ட் இங்க உடைக்கப்படுறத நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு டாப், செகண்ட் டாப், ரெண்டாவது டாப் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோவர் டாப் ஃபார்மேஷன். சோ இந்த லோவர் டாப் ஃபார்மேஷன் இந்த பாட்டம் உடைக்கிறது இப்பதான் இப்போ நமக்கு இருக்கிற குரூஷியல் பாயிண்ட். சோ 11,640-630 அப்படின்றதா இதுல பாக்குறோம். அதான் 11,600 சொல்லியிருக்கேன் நான். 11,600 அப்படின்றது தி அதர் சைடு. ஓகே, இந்த சப்போர்ட்டினுடைய இந்த கேப்பை மூடக்கூடிய இன்னொரு சைடு, அது ஒரு கரெக்டாக 11,600-11,595 அப்படின்ற எல்லை தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற இந்த சப்போர்ட் சோன் அப்படின்றது அப்பப்போ ஸ்பைக்ஸ் வந்து போகலாம், பட் எனிதிங் பிலோ 11,600-595 தட் சப்ஸ்டான்ஷியல் ஃபால், ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கலாம், ரைட். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எந்த பாயிண்டை எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல ட்ரேட் பண்ணணும்னு சொல்லும் போது அதுல இருக்கிற மற்ற கோடுகள் எடுத்துட்டு 15 minute சார்ட்டா மாத்தணும். சோ 15 minute சார்ட்ல நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல, பிக் பிக்சர் பார்த்துட்டோம் நம்ம ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நம்ம யோசிக்கும் போது
முதல் ரெசிஸ்டன்ஸ் எங்க வரலாம்? இந்த இடத்துல இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹெட்டன் ஷோல்டர் மாதிரி கூட இருக்கு பாருங்க. இது இப்படி இருக்கோம்னா இது வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு போகணும். அதாவது இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த டாப்ன்றது வந்து ஒரு 777, இது வந்து கீழே வந்து 690, அபவுட் 70-80 பாயிண்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த ஒரு 70-80 பாயிண்ட்ஸ்ன்றது இங்கே கீழே வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ 11,690 அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் கம்மி பண்ணோம்னா 20 கிட்ட வந்தாச்சு. ஸோ 622 இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான டார்கெட் வந்தாச்சு. வந்துட்ட பிறகு மேலே ஏறும்போது இதே ஹெட் அண்ட் ஷோல்டருடைய அந்த நெக் லைன் இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, மறுபடியும் சப்போர்ட்டாக இருந்த லைன் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் எனக்கு தள்ளி போட போகிறேன். இதை 11,700 or 710 கூட வச்சுக்கலாம். சப்போர்ட் ஜோன் அப்படின்னு வரும்போது இங்கே கீழே நம்ம இந்த நீளமான கண்ணுடைய மையப்பகுதி கூட எடுக்கலாம், இல்லை அந்த நீளமான கண்ணுடைய அடிப்பகுதி கூட எடுத்துக்கலாம். எது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளோ அதை எடுத்துக்கலாம். 11,650-645 அப்படின்ற ஏரியா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஸோ 11,645 இது வந்து 11,690 or 700 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம மேலே அதுக்கு தள்ளி போடுவோம். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி சப்போர்ட் 11,645 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,700. ஸோ இந்த ரெண்டு எல்லையை வச்சுதான் நம்ம வந்து இன்னைக்கு இது வியாபாரம் நாளைக்கு வியாபாரம் பண்ணணும். இன்னும் பிக் பிக்சர்னு சொல்லிட்டேன், நான் 600 உடைச்சா ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஃபால் வரலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி கிளியரா இருக்கா? ஸோ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி கிளியர், எனி க்வெஸ்சன்ஸ்? எனி க்வெஸ்சன்ஸ்? யா, சலோர் ஆன்சர் சேஸ் இஸ் எஸ். How about others? மற்றவங்களுக்கு எப்படி இருக்கு? எனி க்வெஸ்சன்ஸ் ஆன் தி நிஃப்டி? ராஜ்குமார் சேஸ் வை டு சூஸ் தேர்ட் பார் டு கால்குலேட் தி சப்போர்ட். இதுல தேர்ட் பார் அப்படின்றத நீங்க எதை மீட் பண்றீங்க அப்படின்றது எனக்கு வந்து சேரல. தேர்ட் பார் அப்படின்னு நம்ம இங்க சொல்ல வரீங்களா? இந்த கோட சொல்ல வரீங்களா? இப்ப நான் வரைஞ்சிருக்கிற கோட தான் நீங்க மீன் பண்றீங்க, கரெக்டா? ஓகே ஓகே, ஃப்ரம் தி பாட்டம் ரைட். சரி, இப்ப பாத்தீங்க இந்த லைன் சார்ட்டை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து உங்களுக்கு இப்ப ஏறி இறங்கி வரும்போது நமக்கு இந்த பாட்டம் தான் சப்போர்ட் இல்லையா? இந்த பாட்டம் தான் அடுத்தது எடுக்கும், பொது அடுத்துதான் எடுப்போம் லைன் சார்ட்ல. இப்ப கேண்டலே நம்ம கணக்குல எடுக்கும் போது, நான் கேண்டில எடுக்கிறேன், கேண்டில் அப்படின்னு வரும்போது இந்த கேண்டலுடைய மிட் போர்ஷன், கேண்டலுடைய பாட்டம், கேண்டலுடைய டாப் ஆல்சோ கேன் ஆக்ட் ஆஸ் அ இம்பார்ட்டன்ட் ஏரியா. பர்டிகுலர்லி இங்க பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஏரியா பாருங்க, இந்த கேண்டிலோட க்ளோசிங், இந்த கேண்டோட ஓப்பனிங், இதெல்லாம் இந்த நெருக்கமா இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஜோன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஜோனா இருக்குன்றது நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் கேண்டில் ஸ்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஜோன் ரொம்ப முக்கியம். இந்த கேண்டிலோட எண்ட், இந்த கேண்டிலோட ஓப்பனிங், பிளஸ் ஜென்ரலி லாங் கேண்டிலோட பாட்டம்ஸ், இதெல்லாம் முக்கியமான இடம் நம்ம எடுத்துக்கணும். கிளியரா? ஓகே ராஜ்குமார் சார், கிளியர்? ஓகே குட். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கும் போது, ஹவ் வாஸ் யுவர் லாஸ்ட் வீக்? மற்றவங்களுக்கு கேட்கணும். ஸோ உங்களுடைய கடந்த வாரம் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் யுவர் லாஸ்ட் வீக்? க்வெஸ்சனை பார்த்து கூட கார்த்திக் சார் ஆல்சோ டேக் பார். லாஸ்ட் வீக் எப்படி இருந்தது? யுவர் பெர்ஃபார்மன்ஸ், ட்ரேடிங் பெர்ஃபார்மன்ஸ்.
எல்லாருமே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டிட் நாட் ட்ரேட் ஜெய்சங்கர் சார், ஓகே. ஸோ ஸோ இ ஸ்பெசிஃபிக் இஸ் ஒர்க் ஃபைன், குட் ஃபார் யூ. ஓகே, காமர்ஸ் செக்டர் 50% லாஸ் வாவ். That's generally, I should say, it's an encouraging news, Severin sir. Okay. But overall, weekly basis, Rajkumar sir, better than performance, still we should talk, in numbers. So we should always talk in numbers. Okay. இந்த வாரம் நம்ம இவ்வளவு பணம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள வரணும், அது அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணி காட்டணும். ஓகேவா? So that is more important. The Selva sir, how was your week generally? Nare nalla Selva paak mudiyala endala. Okay, no problem sir. Okay, so ipa ellarume or mature trader ah maarikku varinga. You have a control on your trade, சரியா? அது ரொம்ப நல்ல விஷயம். அது போன வாரம் வந்து இட் வாஸ் அ சாப்பி மார்க்கெட். சாப்பி மார்க்கெட் அப்படின்னா வெரி டிஃபிகல்ட் டு ட்ரேட். ஸோ இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான வாரமும் கூட. நீங்க அந்த வாரத்தையே நல்லா தான் மேனேஜ் பண்ணிருக்கிறீங்கன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இட் இஸ் அ குட் திங் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, ரைட். ஸோ நவ் வி ஆர் கமிங் பேக். ஸோ நான் நிஃப்டியை பத்தி இப்ப நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வில் கோ டு தி பேங்க் நிப்டி. ஸோ பேங்க் நிப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் நிப்டியை விட வீக்கா இருக்குன்னு நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். அந்த வீக்னஸ் இன்னும் தொடருது அப்படின்றத நம்ம பார்க்கணும், ரைட்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிப்டி வந்து ஒரு ஃபிளாட்டா இருக்கு. நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபிளாட்டா இதுக்குள்ள நின்றுச்சு. நான் பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் புரோக்கன் த லாஸ்ட் 7 days பார்த்தீங்கன்னா இட் புரோக்கன் தி லோஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் இந்த ஸ்பின்னிங் டாப்ஸ், உடச்சு கீழே வருது. அப்போ இதை நம்ம ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணோம்னா, இந்த லோஸ் எல்லாம் எடுத்து அப்சர்வ் பண்ணா, தேர் ஆல் ஷோயிங் லோவர் பாட்டம்ஸ், ரைட்? ஸோ திஸ் ஆல் ஷோயிங் லோவர் பாட்டம்ஸ். ஸோ திஸ் இஸ் கிவிங் இண்டிகேஷன் தேர் இஸ் அ வீக்னஸ். ஸோ தேர் இஸ் அ வீக்னஸ். ஸோ இந்த வீக்னஸ் நான் வந்து எப்படி ஸ்டடி பண்ணலாம், ஃபஸ்ட் நான் வீக்லியில் கூட போட்டு காட்டுறாங்க. ஸோ வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு நீளமான கேண்டில் பக்கத்துல குட்டியான ஸ்பின்னிங் டாப் வந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கிளாஸ்ல? ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ், பிக் புல் கேண்டில் ஃபாலோடு பை ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு ஒண்ணு நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஹராமி, ரைட்? ஸோ இது வந்து டாப்ல வந்ததுனால இது என்ன சொல்லணும், பேரிஷ் இருக்கும்போது நமக்கு இந்த சிச்சுவேஷன் எப்படி அசஸ் பண்ணலாம், ஏறக்குறைய இந்த இடம் இன்னையோட லோ ஒரு குரூஷியல் பாயிண்ட். ஓவரால பார்க்கும்போது இட்ஸ் அ குரூஷியல் பாயிண்ட், இன்னையோட லோ இஸ் அ வெரி குரூஷியல் பாயிண்ட். அதுக்கு அடுத்த குரூஷியல் பாயிண்ட் இந்த ஜோன். ஓகே, இந்த ஜோன், இந்த கேண்டிலோட பாட்டம், இந்த கேண்டோட டாப், இதை கனெக்ட் ஆகக்கூடிய இடத்த கூட பார்க்கணும்னு சொன்னேன். அதே இப்போ குரூஷியல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும் போது 29,380. ஓகே, தட் மீன்ஸ் பிலோ 880 தட் குட் பி எ ஃபால் ஆஃப், நோ பிலோ 29,880. ஸோ தேர் இஸ் அ ஃபால் ஆஃப் 500 points.
comparatively weaker, weaker than the Nifty. Okay. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இது அவலி சார்ட்டா மாத்த நம்ம வந்து அவலி சார்ட்டா. இந்த அவலி சார்ட்ல பார்த்தோம்னா என்னென்ன விஷயம் நமக்கு தெரியுது, ஒரு ட்ரெண்ட் லைன் போட போறோம். ஐ அம் கனெக்டிங் தீஸ் டூ பாட்டம்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன்ல இங்க பிரேக் ஆயிடுச்சு. ஒன்னு முதல் விஷயம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சமமான டாப். Maybe we call this as a double top. So the double top வந்த பிறகு இதனுடைய support zone உடைக்கப்பட்டது. So this is the support. This is a top one, top two, support உடைச்சிட்டு அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா trend wise இந்த டாப் அடுத்த டாப் இதெல்லாம் வந்து இப்ப டவுன்ல மாறி. சோ இப்ப இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனதை நம்மளால பார்க்க முடிகிறது. ரிவர்ஸ் ஆன பிறகு அது வந்து இப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு ஆரம்ப கட்டத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே, சோ இதை கொஞ்சம் நம்ம இந்த நெருக்கமா கூட எடுக்கலாம். ஓகே, சோ இப்ப டவுன் ட்ரெண்ட் சேனலுக்குள்ள இருக்கு, இது மேலே கீழே இடிச்சுட்டு இருக்கலாம். இந்த சேனல் வச்சு நம்ம யோசிக்கும் பொழுது இமீடியட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்றதாக இருந்தால் maybe we can say somewhere here. This is 30,330. But நம்ம ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப தள்ளி இருக்கு. அவ்வளவு தூரம்லாம் நம்ம போயிட்டு வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்போர்ட் லெவலையும் அரைவ் பண்ணிடலாம். சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னோட லோவும் சரி இந்த பக்கத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல்ஸும் சரி எல்லாமே டேலி ஆகக்கூடிய இடமா இருக்கிறதுனால ஸோ 29,850. ஸோ 29,850 பிறகு அடுத்தது நம்ம எங்க போனோம், 29,850 அப்படின்னா அதிகபட்சமா இந்த இடம் தான் 30,050, அது 200 பாயிண்ட் வரும். ரைட், ஸோ வி கான் அஃபோர்ட் 200 பாயிண்ட்ஸ் கேப். தென் நேரோ டவுன் பண்ணணும் நம்ம, அதுக்காக என்ன பண்றோம், 15 மினிட் சார்ட் ஆகும். This is a 15 minute chart. இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இருக்கு. லைன் சார்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஓகே, சோ இப்போ இது வந்து மேல திரும்பினா வீக்னஸ் தான். இதெல்லாம் வந்து மேல போயிட்டு கொஞ்சம் மேல போனோடனே ரெசிஸ்ட் ஆகுறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இந்த பாட்டம் எஸ் இது நம்ம இமீடியட்டான சப்போர்ட் எடுத்துக்கலாம். 920. This is 920. மேல ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கிற இடம் அப்படின்னு பார்க்கும்போது I preferably choose this. This is 30,060. This is 920. This is 30,060. 140 points. 2,800 risk கட்டணும். பரவாயில்ல, இது ஐடியல் தான். அதனால இப்ப நான் என்ன பண்றேன், 29,920 நம்ம ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி support 29,920, resistance 30,060. So, in the risk of this, 140 points into the lot size 20. So, the risk amount is going to be 2,800. This is the risk amount. Okay. So, bank nifty, overall trend solita, weakness irukudun solita. இனிமேல் அது வந்து எங்க உடைச்சா 500 பாயிண்ட் இறங்கும்னு சொல்லிட்டேன். ஒரு கிளாரிட்டி இருக்கா, ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி பிக் பிக்சர் ஐடியா இருக்கா? ஓகே, சோ ராஜ்குமார் சஸ்டைஸ் எஸ் அவுட் அதர்ஸ் மற்றவங்களுக்கும் இது புரியுதா, ஃபாலோ பண்ண முடியுதா? Okay, Jayashankar sir says yes. Tharavai sir, follow up again? Selvan sir, okay? Va? Follow up. Karthik sir, I'm going to talk to you. But still, I can type it up. Okay, good. Okay, good.
ஓகே சோ இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சாட்ல கூட வரலாம் கார்த்திக் சார் நீங்க சாட்ல கூட கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க அப்படி விஷுவலா பாருங்க சப்போர்ட் ரீசன்ஸ் ஓரளவுக்கு ஓகே ஏதாவது இருந்தாலும் டவுட்டா இருந்தாலும் கூட டைப் பண்ணி போட்டுக்கோங்க ஓகே சோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் இல்லையா நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்காக எடுத்த இந்த ரெண்டு எல்லைகளை கூட நான் மார்க் பண்ணிடுறேன் பேங்க் நிஃப்டிக்காக நம்ம எடுத்திருந்த எல்லை 29,000 20,000 60 நான் உங்களுக்காக மார்க் பண்ணத உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் நான் நிஃப்டிக்காக உங்களுக்கு கொடுத்திருந்த இன்ட்ராடே எல்லைகள் பொழுது இந்த இடத்துல ஒரு லைன் சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றத்திற்கு பிறகு அது இங்க ஸ்ட்ரகிள் ஆகிறதையும் பாக்குறீங்க இந்த டாப் அடுத்த டாப் அது முதலோ இந்த பாட்டம் உடைக்கப்பட்டது இதெல்லாம் கேண்டில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏர் இதெல்லாம் புல் கேண்டில் அப்புறம் ஸ்பின்னிங் டாப் ஒரு குட்டியான புல் கேண்டில் அப்புறம் பேர் கேண்டில் ஸ்பின்னிங் டாப் நல்ல ஃபைட் நடக்கிற இடம் திஸ் இஸ் த ஃபைட்டிங் ஜோன் ஃபைட்டிங் ஜோன் ரைட் இதுதான் அவருடைய ஃபைட்டிங் ஜோன் இந்த ஃபைட்டிங் ஜோன் இந்த நாளுக்கு அப்புறம் ஃபைட்டிங் வந்து பேர்ஸுக்கு ஃபேவர் ஆயிடுச்சு ஸோ ஃபைட்டிங் ஜோனை அவங்க குறைச்சிட்டாங்க இவ்வளோ பெரிய அகலமாக ஃபைட் பண்ண இடத்துல இருந்து இப்போ ஃபைட்டிங் ஜோன் லெவன் 1,120 ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இங்கே 10 maybe 85 எடுத்துக்கலாம் 35 ரூபா கேப் இதுதான் வந்து இப்போதைக்கு அதனுடைய ஃபைட்டிங் ஜோன் ஸோ இந்த ஜோனில் தான் இப்போ அதனுடைய ட்ரேடிங் நிற்கும் ஓகே ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகெயின் சாப்பி மார்க்கெட் இட் இஸ் மூவிங் இன் அ நேரோ ஜோன் இப்போ 1,085 and 1,120 இதான் இப்போதைக்கு அதனோட முக்கியமான எல்லைகள் ஃபியூச்சர்ஸ் எஸ்எல் டெக் சப்போர்ட் 1,085 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அட் 1,120 திஸ் இஸ் த பிக் பிக்சர் ஓகே திஸ் இஸ் த பிக் பிக்சர் சரி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படி உள்ள போகலாம் அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் இப்போ இதை வந்து அவளி சார்ட்டா மாத்த போறேன் 60-minute chart ஓகே இட் இஸ் த அவளி சார்ட் ஸோ இந்த அவளி சார்ட்ல நம்ம க்ளோஸ் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு முக்கியமா தெரியக்கூடிய விஷயம் இந்த இடம் முக்கியமா ஒரு சப்போர்ட்டா மாறிட்டு வருது 1,085 போட்டு தான் வச்சிருக்கோம் அந்த இடம் தான் முக்கியமான ஜோனா மாறிட்டு வருது பட் ஆல் பொசிஷன் ட்ரேடர்ஸ் வேணா நம்ம இப்படி சொல்லலாம் ஓகே ஸோ ஃபியூச்சர்ஸ் எஸ்சிஎல் டெக் ஆல் பொசிஷன் ட்ரேடர்ஸ் ஆல் பொசிஷன் ட்ரேடர்ஸ் ஸோ கீப் 1,085 as stop loss again below 1,085 go short அப்ப ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வச்சுக்கணும் 12 பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும் நீங்க நான் பாயிண்டா பேசுறேன் ரொம்ப ஜாஸ்தியா போயிடக்கூடாதுன்றதுக்காக பாயிண்டா பேசிட்டு இருக்கேன் ஓகே சோ 15-minute சார்ட்டுக்கு வருவோம் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்றது பத்தி யோசிக்கலாம் நாளைக்கு ட்ரேடிங் யோசிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் உடைச்சு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு இது டபுள் பாட்டத்தோட டார்கெட் முடிஞ்சு போச்சு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில்ஸோட எல்லா ஷேடோவும் பாருங்க இந்த ஏரியாவும் பாருங்க இதுல இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸா தான் இருக்கு இப்போ 1,109 110 கூட வச்சுக்கலாம் 1,110 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 1,110 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்
எதை போடலாம் 1099. ரெண்டு எல்லைகள் கொடுத்தாங்க நான் மார்க் பண்றேன். நாளைக்கு இன்ட்ரா பண்றதுக்காக இட்ஸ் யுவர் எஸ்எல் டெக் ஃபார் இன்ட்ரா சப்போர்ட் 1099 ரெசிஸ்டன்ஸ் 1110. ஸோ இந்த ரெண்டு எல்லைகளை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு கூட. 1110 கீழே அப்படின்னு சொல்லும் போது 1099. ஓகே, ஸோ இதான் நம்ம ஃபியூச்சர்ஸ்ல பார்க்குற விஷயங்கள். இப்போ அடுத்தடுத்து நம்ம எதை பார்க்க போறோம், கேஷ் செக்மெண்ட்டுக்கு போறோம். கேஷ் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். So Reliance Industries OOO. So market oda weakness ku one of the main reason it is this Reliance. Okay, so Reliance Industries is pulling the market down. So Reliance Industries namukku inge market ah koraka aarambichirukku, thalla aarambichirukku. Again, the trend line varaiyen. The trend line varinjom. So, trend line is broken. The resistance in the support of maari irukkum. 1377. Below 1377, weakness. But, ippa eppadi paakanum idu? Idanudaya adutha support appdi paathina indha eda varum. Therefore, indha bottom kooda irukku. Idhu vandu 1315. Now, it is 1329. Idhu eppadi yosikkanum? 1315 உடைக்கப்பட்டால் Reliance will fall so deeply and market also will crash. So the conclusion here is cash Reliance strong support at 1315. Below this big fall. Okay, and Nifty also crash. Caution. Reliance Industries heavy weight. அதனால அதனுடைய வெயிட்டேஜ் மூலமா என்டையர் நிஃப்டி கூட விழலாம். So we have to be very careful. இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நான் இப்போ இது அவலி சட்டா ஃபஸ்ட் மாத்துறேன். அவலி சட்டா ஃபஸ்ட் மாத்துவோம். Okay, so the trend reversal. ஜெய்சங்கர் சார் கிளாஸ்ல படிச்சுலாம் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அப்படியே இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி நடக்குது பாருங்க. சார்ட்டை பாக்குற போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பாக்குறீங்க. இதுல டாப் பாருங்க, ரெண்டும் எதிர்ட்ரீஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா, லிட்டில் லோவர். அதே மாதிரி அதனுடைய பாட்டம். சோ ட்ரெண்ட் லைன் புரோக்கன், லோவர் பாட்டம் புரோக்கன். இந்த சின்னதா லோவர் டாப் ஃபார்மேஷன் ஆர் ஈக்குவலா இருந்தாலும் ஓகே தான். திஸ் இஸ் த ரிவர்சல். அப்போ 1382 ஆர் 1381ல சார்ட்டை ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா படிச்சத வச்சு நீங்க இந்த இடத்துல லாங் எக்ஸிட் பண்ணணும், ஷார்ட் இனிஷியேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஹவ் த சார்ட் இஸ் கிவிங் அஸ் அன் இண்டிகேஷன் எந்த இடத்துல அது திரும்புது அப்படின்றது நம்ம இதெல்லாம் படிக்கணும். ஓகே, ஸோ இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாளைக்கு எப்படி இதை ட்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பட் இப்ப எங்கேயாவது ஒரு புல் பேக் ரேலி வருமானதான் எதிர்பார்க்கும். புல் பேக் ரேலி அப்படின்னு சொல்லும் போது அவன் முக்கியமான பாட்டம் ஜோன்றது இங்க 1320, இதுதான் பாட்டம் ஜோன். ஆனா அதே ரொம்ப தள்ளி வருது நமக்கு, நம்ம அவ்வளவு தூரம் அதை ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 5 மினிட்ஸ் போறேன். சாதாரண போக வேணாம் அதுல. ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல முடிக்கும் போது எப்படி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக நான் இங்க வந்தேன். ஸோ இவங்க வந்து இந்த ஜோன், இப்ப பாக்குற இந்த ஜோன் கன்ஜெஷன் தான், கன்ஜெஷன் ஜோன். ஸோ இந்த 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 ஏரியால தான் வெளியில வரணும் அது. ஸோ 1323, இந்த 1323 பிளஸ் மேல வந்து 1334 3-5 கூட வச்சுக்கலாம் நான். ஓகே, 1323 1335 வச்சுக்கலாம். இது அதனுடைய இப்போதைக்கு முக்கியமான ஜோனா. இதை நான் உங்களுக்காக இங்க நான் போடுறேன். So cash, Reliance, industry. Support 1323,
resistance 1335. So idha na inge mark panikiren 1335 132. Okay, அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது ஆக்சிஸ் பேங்க். சோ கேஷ் ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் இஸ் தி வெர்ஜ் ஆஃப் ஆர் தி பிகினிங் ஆஃப் தி ஃபால். ஏறக்குறைய இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப் ட்ரெண்ட் லைன்ல தான் உட்காந்துட்டே இருந்தது இவ்வளவு நாளும். இந்த அப் ட்ரெண்ட் லைன் உடைக்காம இருந்துச்சு. சோ இந்த அப் ட்ரெண்ட் லைனை இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு, அதே சமயம் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா நடந்த அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்து போட்டோம்னா புரோக்கன் கடைசி பாட்டங்களை இணைக்கும் போது தட் இஸ் புரோக்கன் ஹியர், புரோக்கன் அண்ட் இட்ஸ் ரியலி மேட் அ குட் ஃபால். பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து என்ன சொல்லலாம், இது வந்து ஈவினிங் ஸ்டார் ரைட். நம்ம கேண்டல்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் படிச்சத ஞாபகம் இருக்கும், கேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தால் ரிவர்சல் பேட்டர்ன், ரிவர்சல் ட்ரிபிள் கேண்டில் பேட்டர்ன் அப்படி சொல்லும் போது இது என்ன சொல்லலாம், இதுதான் வந்து ஈவினிங் ஸ்டார். நம்ம படிக்கும் போதே ஏற்கனவே கிளாஸ்ல படிச்சதெல்லாம் இங்க அப்ளை பண்றதுக்கான ஒரு நிகழ்ச்சியும் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல எப்படி பிரேக் ஆகி கீழே வர்றதுன்றதை பாருங்க. ஓகே, சோ இட்ஸ் ஆன் தி வெர்ஜ் ஆஃப் ஃபால், நியூ ஃபால். எப்படி ஹேண்டில் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அது எவ்வளவு நெருக்கமா இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெரிய இறக்கமும் இல்லை, அதே மாதிரி ஏற்றமும் இல்லை. சோ இதுக்குள்ளவே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஏறணும் கீழே இங்க வருது, அடுத்த நாளும் மேல போயிடுது, அடுத்து கீழே வருது, இப்படியே இங்க இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப குரூஷியலான ஒரு பாயிண்ட் தான், அது உடச்சிருச்சு இன்னைக்கு. ஆனா பவுன்ஸ் பேக் ஆகுது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புல் பேக் ஆகுது. புல் பேக் ஆகி இங்க தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறது நம்ம பாக்குறோம். இது சக்சீட் ஆகுமா அப்படின்னு தெரியல, இந்த அட்டெம்ப்ட் டு கோ அப். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இந்த அட்டெம்ப்ட் வந்து சக்சீட் ஆகுமா அப்படின்னு தெரியல. அதனால இதை நான் வந்து 15 மினிட் சார்ட்டா பாக்குறேன், இது ஃபைன் டியூன் பண்ணுவோம். பட் ட்ரெண்ட் வந்து இப்ப டவுனுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் 1 hour புல் பேக் 15 minutes புல் பேக் நம்ம எப்படி எடுக்கிறதுன்றது தனி. ஆனா இப்ப ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் இதுல இது எதை உடைச்சா நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஏன் இந்த இடம் தான் வருது, அது ஆல்மோஸ்ட் இந்த இடம் தான் வருது, இட் இஸ் வெரி க்ளோஸ். அதனால அதை கொஞ்சம் தள்ளி போட போறேன். 758 ஸோ மேல 758 அப்படின்ற இடத்த ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம், கீழே நான் வந்து 750 எடுத்துக்கலாம். டூ ஏரியாஸ் நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு 758 அண்ட் 749 கூட வச்சுக்கலாம், பெட்டர். 49 கீழே பிக் ஃபால். ஓகே, 49 கீழே பிக் ஃபால். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் 749 அண்ட் 758 உங்களுக்காக நான் அதை போடுறேன். கேஷ் ஆக்சிஸ் பேங்க் சப்போர்ட் 749 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 758. அதை உங்களுக்காக மார்க் பண்ணிடுறேன். இந்த வாரம் நம்ம முழுக்க புதுசா பார்க்க போறது 3 items, IGL, ஜெட் ஏர்வேஸ் அண்ட் ஃபின் கேபிள். 3 புது ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம், அதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது IGL. கேஷ் செக்மெண்ட்ல புதுசா எடுத்துக்கிற விஷயம் IGL. சோ IGL அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த சார்ட்ட பார்க்கும் போதே நமக்கு ஒரு விஷயம் புரியணும். என்னன்னா இன்னைக்கு இறங்கிய மார்க்கெட்டில் வலிமையாக ஏறிய பங்கு அப்படின்றதுதான் முதல் விஷயம்.
ஸோ இறங்கிய மார்க்கெட்டின் வழிமையாக ஏறிய பங்கு. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை உடைச்சு. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுவும் ஒரு கப்பன் ஹேண்டில் தான், இதுவும் பேட்டர்ன் தான், இதை உடைச்சி மேல ஏறி நிக்குது. அப்போ இது ஒரு பலமான ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணுதோ அப்படின்றத நமக்கு யோசனை. ஓகே, சோ அதனால இதை நம்ம எடுக்கிறோம், நாளைக்கு ட்ரேடிங்காக எடுக்கிறோம். இத அப் ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்குது பாக்குறோம். அதனுடைய பேரல் லைன் ஒரு ஒன்னு வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் சேனலுக்கு கீழே தான் இருக்கு. இன்னும் போக வேண்டிய தூரமும் இருக்கு, இன்ட்ராடே தேவையான கேப்பே இருக்கு. இவ்வளவு போனா கூட போதும், 314 இருந்து 319 20 21 போச்சுனாலும் தென் இட்ஸ் எ குட் ரேட் ஃபார் அஸ் ஃபார் டுமாரோ ஓவரால் ட்ரெண்ட். அதே சமயம் இது வந்து மே பிகம் அ ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட், இட்ஸ் மே பிகம் அ ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் ஆல்சோ. எப்போ இந்த இடத்த உடைச்சிருச்சு, இந்த ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணக்கூடிய இடம் இப்ப உடைச்சிட்டு இருக்கு, ரெண்டாவது பிரேக் பண்ண விட 321. ஸோ எபோவ் 321 திஸ் கோயிங் டு பி எ வெரி பிக் ரைஸ். ஸோ ஐஜிஎல் எபோவ் 321 டு பி எ பிக் ரைஸ். ஓகே, பிக் ஜம்ப், தட் டு பி எ பிக் ஜம்ப். இதெல்லாம் ஒரு அப்சர்வேஷன் தான், இதெல்லாம் வந்து பிக் பிக்சர். நம்ம எப்படி இதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக முதல்ல நம்ம என்ன பண்றோம், 15-minute chart-ஆ மாத்துறேன். ஓகே, காலையில ஒரு கேப் அப் ஏறிச்சு, எவ்வளவு ஏறிச்சோ அந்த கேப் அப் முன்னாடி மினிட்ஸா மாத்துறேன் இருப்போம். சோ இப்போ அது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இங்க கிரியேட் பண்ணுது, இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். சோ 313.5 313.30 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, சோ இப்ப இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். நாளைக்கு இதனுடைய மொமெண்டம் எப்படி இருக்கலாம், சோ கீழே 313 மேல 316.50 இந்த ரெண்டு எல்லைகளை எடுத்துக்கலாம். நான் இந்த ரெண்டு எல்லைகளை உங்களுக்காக மார்க் பண்றேன். கேஷ் ஐஜிஎல் சப்போர்ட் 313, மேல ரெசிஸ்டன்ஸ் 316.5. சோ இந்த ரெண்டு எல்லைகளை வச்சு நம்ம ஐஜியில ட்ரேட் பண்ணலாம். போன வாரம் நம்ம கொடுத்ததுல ஓகே, பெர்ஜர் பெயிண்டும் டாடா ஸ்டோர் நல்லா ஏறினது, அப்போலோ டயர் நமக்கு மேல ஏறலை கொஞ்சம், அது கொஞ்சம் கொஞ்சம் மேல போயிட்டு வந்துடுச்சு. அதுபடி ரெண்டு கவுண்டர்ஸ் நமக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது பார்த்தோம். ஓகே, இப்போ ஐஜியில நம்ம அந்த மாதிரி உள்ள கொண்டு வரோம். ஐஜியில 313 and 316 ஆகும். ஓகே, சோ 313 316 ஆகும். அடுத்ததா நம்ம பாக்குறது வந்து கோர்ஸ் ஜெட் ஏர்வேஸ் பார்க்க போறோம். ஜெட் ஏர்வேஸா அப்படின்னு ஒரு கேள்வி வரும், கண்டிப்பா மைண்டுக்குள்ள வரணும் அது. பட் நம்ம ட்ரேடர் தான், ஸோ டெஸ்பைட் ஆல் குட் நியூஸ் பேட் நியூஸ் அப்படின்றது நமக்கு மொமெண்டம் எப்படி இருக்கு, எந்த டைரக்ஷன்ல அது வேலை பார்க்குதுன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஜெட் ஏர்வேஸை எடுக்கலாம். ஜெட் ஏர்வேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மூணு நாள் இறங்குற மார்க்கெட்ல இட் வாஸ் அட்டெம்டிங் டு கோ அப். அஃப்கோர்ஸ் தேர் வாஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் ரிசீடிங். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக குறைஞ்சதே வர ஆரம்பிச்சது. இப்ப புது ஹோப் ஏதோ வந்துருக்கு இல்லையா, சோ அந்த புது ஹோப் வேலை செய்யுதா அப்படின்னு பாக்கணும். நாளைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் உள்ள என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் பண்ணா போதும். புது ஹோப் அப்படின்றத நம்ம எப்படி பாக்குறோம், நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷன் இருக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். இப்ப கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லும் போது, இது நேரத்துல ஒரு ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணி மேல போக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லை அப்படின்றதையும் உடைச்சு உடைச்சிட்டு திரும்ப அதுல உட்கார்ந்துருக்கு. So this is acting as a very strong support zone. Okay. So நம்ம எப்படி இந்த கேம்ல இறங்கலாம், 264 25 and okay. So I prefer to start from here. 266
கீழே வந்து மேபி எல்கி 262.80. ஓகே, ஸோ மேலே நான் எடுக்கிறது வந்து 266ம் கீழே 262.80 எடுக்க போறேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா. ஸோ திஸ் இஸ் ஜெட் ஏர்வேஸ், I'm taking support. Okay, 262.80. Resistance 266. I think it may work nicely tomorrow. So 266 and 262.8. ஓகே, சோ நம்ம இன்னியோட கடைசியா பார்க்க இருக்கிறது வந்து ஃபின் கேபிள் பாக்குறோம். சோ ஃபின் கேபிள் இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். இதை வந்து டெய்லி சார்ட்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் எப்படி வந்து தொடரும்ன்றதுக்கான நல்ல எக்ஸாம்பிள் இது. இந்த வரைபடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இங்கிருந்து பாருங்களேன், இங்கிருந்து இப்படி ஏறுது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதனுடைய ரீட்ரேஸ்மெண்டா அப்படி இறங்குது. அடுத்தது என்ன நடக்குது, ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு அடுத்த அப் ட்ரெண்டுக்கு இது தயாரா. திஸ் இஸ் லுக்கிங் வெரி கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். இப்போ இந்த அப் ட்ரெண்ட் இப்போ கண்டினியூ ஆகிறது தயாரா இருக்கிறதுனால இன்னைக்கு இறங்கின மார்க்கெட்லையும் அதனால வால்யூம் அப்படி பார்த்தோம்னா கூட இன்னைக்கு வந்து நல்ல வால்யூம்ல இருக்கு. இந்த டோஜி பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம்ல அடுத்து இருக்கு, கொஞ்சம் வால்யூம் போட்டுக்கோங்க. இன்னைக்கு நல்ல வால்யூம்ல இருக்கிறது, ஃப்ரைடே இன்னைக்கு திரும்பிடுச்சு, பட் தட் இஸ் கன்ஃபார்ம் டுடே. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது, திஸ் இஸ் கோயிங் இன் தி அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்ம இதை ஸ்விங் ட்ரேடராகவும் எடுத்துக்கலாம். இதை ஒரு ஸ்விங் ட்ரேடராக எடுக்கிறவங்களால இந்த லோ ஸ்டாப் லாஸ் சப்போர்ட். ஸோ 451 ஸ்டாப் லாஸ் ஃபார் ஆல் யுவர் பொசிஷன் ட்ரேட். இன்னும் இது முன்னாடி பிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆன்சரும் எஸ். இருந்தாலும் இப்போ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். நான் இந்த சார்ட்டை வந்து இந்த ஒரு 15 மினிட் சார்ட்டாக மாறும். மேபி ஐல் மேக் இட் ஆன்லி ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இது ஒரு ஒரு பலமான திருப்பம் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லைன், இது ஐ மீன் இந்த வே பிரெண்ட் ஆன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட், இவ்வளவு தூரம் ஏறதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட். இங்க அது பிரேக் பண்ணி மேல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கு. அப்கோர்ஸ் இப்ப ஏறி இருக்க ஏற்றம் அப்படின்றது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இது உடைக்கணும், இந்த இடத்துல இது உடைக்கணும். அப்ப மேல 495.80 எடுத்துக்கலாம். மேல 493, கீழே வந்து 488. சோ ஃபின் கேபிள் சப்போர்ட் 489.5, ரெசிஸ்டன்ஸ் 495.5. நான் உங்களுக்காக மார்க் பண்றீங்க. ஃபோர் 89.5 மேல 495.5.
Okay, so we are coming to the end of our today's program. Any questions? Any questions? And the file கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? Yeah, Selvan, breakdown and breakout. Any software available? I don't know exactly. But நிறைய பேர் அதை எழுதுறாங்க. கோட் எழுதுறாங்கடா. அந்த லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஐஸ் கனெக்ட் பண்ணி வர்றதெல்லாம் Somebody is writing codes. என்ன பண்றாங்க? But I don't know exactly. சரி பார்க்கலாம். செல்வன் சார் சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்க்க. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? நோ க்வெஸ்சன்ஸ். ஓகே தென். ஸோ ஐம் வெரி ஹாப்பி எல்லாரும் இன்னைக்கு வந்து திருப்ப ஜெய்சங்கர் சாரும் டைம் எடுத்து வந்திருக்கிறதும் நல்ல விஷயம். கவனமா இருக்கணும். இந்த இன்னியோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ன்றது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதை சொல்லுது. ஜாக்கிரதை சென்ஸ் நமக்கு கீழே போனாலும் வித்து வாங்கறதுக்கான வாய்ப்பு தானே, அப்படிதான் நம்ம பார்க்கணும். பட் இருந்தாலும் பொசிஷன்ஸ் ரெடியா வச்சு எங்கேயும் மாட்டிக்க வேண்டியதுக்கான ஒரு காஷ், அவ்வளவுதான். ஸோ ஓகே, ஸோ இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றிகரமான லாபகரமான வாரமாகவே அதே மனமான வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.